ஹாய் விவாஸ், இன்னைக்கு நவம்பர் 12 சிறுகடி காசி சீரியல் என்னாச்சும் சொல்லி பார்க்கலாம். முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னைக்கு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இங்கே சீதா கிட்ட வந்து மீனா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்களா, இந்த மாதிரி காசுக்காக ரெடி பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னோடனே. இப்போ மீனாவோட அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லா பாரத்தையும் மாப்பிள்ள மேலேயும் போட வேண்டாம், நம்மளும் நம்ம கிட்ட இருக்கிற செயின் எல்லாம் வச்சு எதுனாச்சும் ஏற்பாடு பண்ணலாம்னு சொல்லி இது பண்ணுறாங்க. இப்போ முத்து போய் அவரோட காரை வச்சு ஏற்கனவே லோன் வாங்கினவர்கிட்ட போய் டாப் அப் பண்ணி 2 லட்சம் ரூபா வாங்கிட்டு வராரு. அப்புறமா செல்வம் வந்து ஒரு 25,000 ரூபா கொடுக்குறாரு. அப்புறமா இங்கே வந்து மீனாவோட அம்மா வந்து அவங்க கொஞ்சம் நகையெல்லாம் வச்சு கொஞ்சம் காசு கொடுக்குறாங்க. அப்புறம் அவங்க அப்பாவோட கரும்பு மிஷினை வேற ஒருத்தங்களுக்கு விற்கிறாங்க. இதை பார்த்துட்டு முத்து திட்டுறாரு. திட்டிட்டு அவங்க கிட்ட வித்தா காசு முத்து கொடுத்து அந்த மிஷினை இறக்கி வைக்க சொல்லி அவங்கள வந்து திட்டுறாங்க. இந்த மாதிரி அதை ரொம்ப மாமாவோட ஞாபகமாக வச்சுட்டு இருக்கீங்களா, அதையும் விற்கிறீங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாரு. அப்புறமா வீட்டில் போய் உண்டியலில் சேர்த்து வச்ச காசு, பேங்க்ல இருக்கிற காசு எல்லாத்தையுமே சேர்த்து எண்ணி பார்க்குறாங்க. அப்புறம் அண்ணாமலை வந்து சொல்கிறாரு, ஏண்டா உன் கஷ்டம் எனக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களேன்னு சொல்லி அவர் கொஞ்சம் காசு கொடுக்குறாரு. அப்படி இருந்தும் கொஞ்சம் காசு கம்மியாக இருக்குன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் வக்கீல் கிட்ட போய் பார்த்து மீதி காசை நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தந்துடுறோன்னே அவரும் சரிப்பா அப்படின்னு சொல்லிடுறாரு. இப்போ அவருங்க போன பிறகு லாயர் வந்து அவரோட அசிஸ்டன்ட் கிட்ட வந்து கேட்குறாரு, அந்த அம்மாவை பற்றி விசாரிச்சியா அப்படின்னோடனே, ஆமாம் அவங்க 2 மருமகளும் பணக்கார வீட்டிலேருந்து வந்திருக்காங்கன்னு சொல்லி அந்த அம்மா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னோடனே, சரி நான் அவங்களை இங்கே வர சொல்லவா அப்படின்னு கேட்கும்போது, வேண்டாம் வேண்டாம் நம்மளே அங்கே போகணும்னு சொல்லிட்டு இவங்க அங்கே வராங்க. விஜயா கிட்ட வந்து பேசுகிறாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து கேஸ் கொடுத்தாலும் கேஸ் ரொம்ப நாள்லாம் நிற்காது, ஏன்னா அந்த பையன் காசை திருப்பி கொடுத்துட்டா, அதுவும் குடும்ப பிரச்சனை, நீங்கள் அவனை இன்சல்ட் பண்ணியிருக்கீங்க, 1 மாசமோ 2 மாசமோ தான் அவனுக்கு தண்டனை கிடைக்கும் அப்படின்னோடனே. இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவ்வளோ நாள் அவன் உள்ளே இருப்பாம்ல எனக்கு அது போதணுன்னே, நீங்கள் பேசாமல் கேஸை வாபஸ் வாங்கிக்கிறீங்களா, அவன் அவன் உள்ளே போகிறதுல உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னோடனே. இப்போ விஜய் என்ன சொல்கிறாங்கன்னா, அவன் அவனை கேஸை வாபஸ் பண்ண வாங்கினா மட்டும் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. நான் பணம் தரேன் அப்படிங்கிறாரு அவர். இப்போ விஜய் அப்படியே ஆண் வாய்ப்பு வந்துட்டு உட்காந்துடுறாங்க. அதோடய நினைப்பு சரண் பண்ணிட்டாங்க. நாளைக்கு என்னென்னா, முத்து ரொம்ப சந்தோஷமாக அண்ணாமலை கிட்ட வந்து இந்த மாதிரி அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாம், லாயர் சொன்னார் அப்படின்னோடனே, மனோஜ் உள்ளேருந்து வந்து ஏண்டா கத்திட்டு இருக்க, நாங்களே அம்மா வீட்டில் இல்லைன்னு கவலையில் இருக்கணுன்னே, நான் சந்தோஷமாக இருக்கிறது காரணமே அம்மா தாண்டா அப்படின்னோடனே. இப்போ ரவி வந்து கேட்குறாரு, என்னடா சொல்கிற அப்படின்னோடனே, ஆமாம் அம்மா கேஸை வாபஸ் வாங்கிட்டாங்களாம் அப்படின்னோடனே. இப்போ ரோஹிணி அப்படியே ஷாக் ஆகி நிற்கிறாங்க. அதோடய என்னோடய பேச ரன் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.